இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதை கோபம் ஆபத்தானது. ராகுல் எப்போ பார்த்தாலும் வீட்டில் கோவப்பட்டுட்டே இருப்பான். அவங்க அப்பா அவனை கூப்பிட்டுட்டு கோபப்படாத கண்ணான்னு அட்வைஸ் பண்ணாரு. அவங்க அம்மாவும் சொன்னாங்க, எல்லாரும் சொன்னாங்க, ஆனால் அவன் கேட்கவே இல்லை. சரின்னு அவங்க அப்பாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு. ராகுல் இங்கே வா, எப்பெல்லாம் கோவப்படுறியோ அப்பெல்லாம் இந்த சுத்தியை வச்சு இந்த ஆணியை போய் நம்ம ஃபென்ஸில், அதாவது நம்ம வேலி இருக்கல அங்கே இருக்கிற மரத்தில் அடிக்கணும்னு சொன்னார். ஒரு நாளைக்கு நிறைய அடிச்சுக்கிட்டே வந்தான். ஒரு நாளைக்கு 40 ஆணி, அப்புறம் அதுக்கு நாளைக்கு 35, அது மாதிரி அடிச்சுட்டே வந்தானா? அதை அடிக்கும்போது அவனுக்கு கை வலிச்சுது. அப்புறம் யோசிச்சா, நம்ம ஏன் தேவையில்லாமல் கோவப்படணும், இந்த ஆணியை வேற உட்காந்து அடிக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி அப்படியே குறைஞ்சு 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 வந்துருச்சு. ஒரு நாள் அவன் கோவமே படல, அவங்க அப்பா கிட்ட ஓடி போனான். அப்பா அப்பா, நான் இன்னைக்கு கோவமே படலப்பா. அப்படியா, சரி, இப்போது நீ எப்பெல்லாம் கோவப்படாமல் இருக்கியோ அப்போ அந்த ஆணியெல்லாம் ரிமூவ் பண்ணிடுன்னு சொன்னார். அப்போ அந்த ஆணியெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்தான். ஒரு ஆணி கூட இப்போ கிடையாது ஃபென்ஸில். மறுபடியும் ஓடி வந்து, அப்பா எல்லா ஆணியும் ரிமூவ் பண்ணிட்டேன்ப்பான்னு சொன்னான். அவனோட கையை பிடிச்சி வெளியே கூப்பிட்டு போனார் அவங்க அப்பா. பாரு, என்னதான் நீ ஆணியெல்லாம் ரிமூவ் பண்ணாலும் அழகாக இருந்த மரத்தில் நீ இவ்வளோ ஆணி அடிச்சிருக்க, அது ஃபுல்லாக அங்கங்கே அசிங்கமாக வடு மாதிரி தெரியுது. அது மாதிரி தான் கோவத்தில் நம்ம யாரையாவது திட்டோன்னா அவங்களோட மனசில் அது காயப்படுத்திடும், அதை சரி பண்ணவே முடியாது கண்ணா. இனிமேலும் நீ கோபப்படாமல் ஹாப்பியாக ஜாலியாக இருக்கணும் எல்லாரு கூடயும்னு சொன்னார். என்ன குழந்தைங்களே, நம்மளும் கோபப்படாமல் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருக்கலாமா? பி ஹாப்பி ஆல்வேஸ். டாட்டா, பாய் பாய்.